ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டு வகையான லேஸை யூஸ் பண்ணி சிம்பிளான முறையில் வந்து தைக்க போகிறோம் இப்போ பார்த்திங்கன்னா ப்ளவுஸோட ஹைட்டு பதினஞ்சு இன்ச்சு ஆம்கோல் அஞ்சரை இன்ச்சு கழுத்தகலம் ரெண்டரை இன்ச்சு ஷோல்டர் மூன்றரை இன்ச்சு மார்பு சுற்றுலவு பத்தரை இன்ச்சு பின்கலத்து உயரம் ஒன்பதரை இன்ச்சு இது பார்த்திங்கன்னா பானைக்கு தாங்க நம்ம கட் பண்ணி கட் பண்ண போகிறோம் கட் பண்ணிக்கலாம் நேர்பாக வந்து நம்ம கட் பண்ணியிருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளவுஸோட நல்ல பக்கத்தில் லைனிங் கிளாத்தை நம்ம வச்சுக்கலாம் லைன் வேணும்னா லைன் போட்டுக்கோங்க இல்லை லைன் போட வேணாம் எனக்கு நேராகவே வரும்னு நினச்சிங்கன்னா அரை இன்ச்சு பிசிறு விட்டுட்டு நேராகவே நம்ம தச்சு வந்துக்கலாம் கார்னர் வரக்கூடிய பகுதிகளில் ஊசியை உள்ளே இறக்கி நம்ம வந்து திருப்பினோம்னா நம்மளுக்கு வந்து சேஃப் வந்து கரெக்டாக கிடச்சிரும் இப்போ பார்த்திங்கன்னா நடுவில் உள்ள எக்ஸ்ட்ரா கிளாத்தை கட் பண்ணி எடுத்துக்கலாம் அந்த சேஃப் அளவுக்கே இப்போ இது கார்னரில் தையலில் படாமல் ரெண்டு இடத்துல நம்ம கட் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா ஃபினிஷிங் அழகாக கிடைக்கிறதுக்காக பிசிறையும் லைனிங் கிளாத்தையும் நம்மளோட ரைட் சைடு வச்சு பரிமாண தையல் போட்டுக்கலாம் கார்னர் வரக்கூடிய பகுதிகளில் ஊசியை வந்து உள்ளே இறக்கி அதுக்கப்புறமா துணியை வந்து திருப்பணும் அப்போ தான் நம்மளுக்கு சேஃப் வந்து கரெக்டாக கிடைக்கும் இந்த பாண்டைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமே அந்த கார்னர் பகுதி தாங்க அதை மட்டும் நம்ம கரெக்டாக தைச்சிடணும் இப்போ பார்த்திங்கன்னா நல்ல பக்கமாக திருப்பி ஒட்டுலே ஓரத்துலேயே நம்ம வந்து படிமான தைல் வந்து போட்டுக்கலாம் நூலெல்லாம் கரெக்டாக மேய்ச்சாக எடுத்துக்கோங்க இப்போயுமே பார்த்திங்கன்னா நல்ல பக்கமே கார்னர் வரக்கூடிய பகுதிகளில் ஊசியை உள்ளே இறக்கி அதுக்கப்புறமா துணியை திருப்பினீங்கன்னா நம்மளுக்கு வந்து சேஃப் வந்து அழகாக கிடச்சிரும் இப்போ பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு அழகான ஒரு பா நெக் வந்து தச்சு முடிச்சிட்டோம் இதை வந்து நம்ம அயன் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் ஒன்றரை இன்ச் அகலத்தில் இது போல் மார்க் பண்ணி நேராகவே ஸ்ட்ரெயிட்டாக வந்து மார்க் பண்ணிக்கலாம் இந்த நெக் பார்த்திங்கன்னா ஒன் சைடு மட்டும் வரும் ரொம்ப அழகாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா மார்க் பண்ணி லைன் போட்டுட்டோம் இந்த கேப்பில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு ஒன்றரை இன்ச்சு ஒன்றரை இன்ச்சில் வந்து மார்க் பண்ணிக்கலாம் நேராகவே அந்த சைடும் இந்த சைடும் மார்க் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம கிராஸாக வந்து இப்படி பெருக்கல் சேப்பில் வந்து நம்ம வந்து போட்டுக்கலாம் அந்த பெருக்கல் சேஃப் வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டான அளவில் கிடைக்கிறதுக்காக தான் ஒன்றரை இன்ச்சு ஒன்றரை இன்ச்சில் மார்க் பண்ணி இது போல் நம்ம வந்து சரியான அளவில் வந்து இன்ட்டு போட்டிருக்கோம் இப்போ இந்த இன்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த மெல்லிசான லேஸை தாங்க நான் யூஸ் பண்ணுறேன் எப்போதுமே இன்ட்டுக்கு வந்து மெல்லிசான லேஸை யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும் பட்டையாக இருந்துச்சுன்னா ரொம்ப அந்த ஒர்க்கு வந்து ரொம்ப ஹெவியாக வந்து கொச கொசன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால தான் மெல்லிசான லேசையும் நம்ம வந்து எடுத்துக்கலாம் இது வந்து கால் இன்ச்சுக்கும் மெல்லிசா உள்ள லேஸாக அதனால் ஒரே ஒரு தையல் வந்து போட்டால் போதும் எக்ஸ்ட்ரா வந்து பிசிறு விட்டுட்டு அந்த கோட்டு மேலேயே நம்ம வந்து தச்சுக்கலாம் அப்புறமா தச்சு முடித்ததுக்கு அப்புறம் வேணால் நம்ம வந்து இந்த பிசுரை வந்து கட் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு நாளாகவே பார்த்தீங்கன்னா நான் லேஸ் ஒர்க் கிளாஸ் வந்து போடாமல் விட்டுட்டேன் என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் திருவிழா நடந்தனால நிறையா துணிகள் வந்து கொடுக்க வேண்டிய இருந்துச்சு அதனால தான் அந்த கிளாஸ் ஒர்க் வந்து என்னால் போட முடியலை லேஸ் ஒர்க்கு இன்னையிலருந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக வந்துடும் அப்புறம் பார்த்திங்கன்னா ஷார்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா சேலஞ்ச் டெய்லரிங் சேலஞ்ச் வீடியோ எல்லாம் எல்லாமே இன்னையிலேருந்து கண்டிப்பாக வந்துடும் எல்லோரும் நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்புறம் பார்த்திங்கன்னா வாரத்தில் ரெண்டு நாள் பார்த்திங்கன்னா டெய்லரிங் பேசிக் டெய்லரிங் கோர்ஸ் வந்து நடக்குது அதனால் உங்களுக்கு கற்றுக்க விருப்பம் இருக்கிறவங்க கற்றுக்கங்க இப்போ பார்த்திங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து தச்சு வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி விட்ருக்காங்க பேப்பரில் கிளாத்தில் எல்லாம் தச்சு அனுப்பிச்சிருக்காங்க இன்ட்ரெஸ்ட் வந்து இருந்தால் மட்டும்தான் நம்மளால எந்த தொழில் ம கத்துக்க முடியும் பொறுமையும் இருக்கணும் ஒரு டைம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணா போதும் ஒவ்வொரு வீடியோக்குமே சப்ஸ்கிரைப் பண்ணக்கூடாது ஒரே ஒரு டைம் பண்ணா போதும் நம்ம தச்சு வந்து முடிக்க போகிறோம் சைடில் இருக்க எக்ஸ்ட்ரா கிளாத்தை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து நம்ம கோல்டு லேஸ் வந்து பட்டை லேஸை வந்து யூஸ் பண்ணி தைக்க போகிறோம் கழுத்தை ஒட்டியே நம்ம வந்து தையல் போடணும் கார்னர் வரக்கூடிய பகுதிகளில் வந்து ஃப்ளீட் வந்து வச்சுக்கோங்க ஃப்ளீட் வந்து வைக்கிறது பார்த்திங்கன்னா அதேமாதிரி சதுரமாக இருக்கிற மாதிரி தான் ஃப்ளீட் வைக்கணும் சும்மா லைட்டாக வந்து முக்கோண சேஃப்பில் வர்ற மாதிரி வைக்கக்கூடாது ஓகேங்களா சதுரப்படை நம்ம இருக்கிற மாதிரியே கரெக்டாக வந்து அந்த ஃப்ளீட் வைக்கணும் பார்க்குறதுக்கு அந்த பா சேஃப் வந்து நம்மளுக்கு கிடைக்கணும் இதுக்கு டபுள் தையல் வந்து நம்ம போட்டுக்கலாம் இதே லேசையை பயன்படுத்தி இன்னொரு லைன் வந்து நம்ம தைக்க போகிறோம் அதுக்கு பார்த்திங்கன்னா கால் இன்ச்சு மட்டும் கேப்பு விட்டுட்டு இன்னொரு லைன் வந்து நம்ம தச்சுக்கலாம் இந்த டிசைன் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் அழகாகவும் இருக்கும் நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஒன் சைடு மட்டும்தான் நம்மளுக்கு வந்து இந்த ஹெவி டிசைன் வந்து வரும் இப்போ எக்ஸ்ட்ரா பிசுரை வந்து கட் பண்ணிட்டுட்டு பாருங்கள் இந்த இடத்துல வந்து நம்ம வந்து பிசுரை வந்து மடக்கணும்னு தேவையில்லை அந்த இடத்துல பார்த்திங்கன்னா வேறு லேசை வந்து நம்ம மறைச்சி தைக்க போகிறோம் இப்போ பாருங்கள் எக்ஸ்ட்ரா பிசுரை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இந்த பிசுரை ம மறைக்கிறதுக்காகவும் அழகுக்காகவும் லேசை வந்து நம்ம பயன்படுத்தி தைக்க போகிறோம் கீழே மட்டும் பிசுரை வந்து மடக்கி விட்டுறலாம் மடக்கி விட்டுட்டு பாருங்கள் அந்த ப்ளூ கலரில் அந்த லேஸோட பிசிறு வந்து தெரியாத அளவுக்கு ஓரத்துலேயே ஒட்டியே நம்ம வந்து தையல் வந்து போட்டுக்கலாம் இன்னொரு தையல் வந்து போட்டுக்கங்க இந்த சைடுமே பிசுரை மறைக்கிறதுக்காக நம்ம வந்து ஓரத்துலேயே நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஓகே தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்